அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் இமோர்டல் 700 இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். காய்ஸ், இதை நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2500 ரூபாய்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு யூஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன்ஸ். சரிங்களா, நம்ம வந்து ஆக்சல் தான் எப்பயுமே ஒரு ஹெட்ஃபோன்ஸை ஜாயின் பண்ணுவோம். பட் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்ஃபோன்ஸு. ஸோ இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸில் ஆர்ஜிபி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பட்டன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தனியாக ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து, இன்பில்ட்டா ஒரு மைக் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, சோ இதோட பில்ட் குவாலிட்டி, இதோட ஆர்ஜிபி ஃபங்க்ஷன் எல்லாமே பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது மட்டும் இல்லாம 7.1 சரவுண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அந்த ஹோம் தியேட்டர் ஃபீல் இருக்கும். சரிங்களா, சுத்தியும் ஒரு 7.1 அந்த ஒரு ரேஷியோல உங்களுக்கு வந்து சவுண்ட் கிடைக்கும். பட் நீங்க அந்த போட் இமோர்டல் 700 டிரைவர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிரணும். சரிங்களா, நீங்க லேப்டாப்ல தான் இதை நீங்க கனெக்ட் பண்ண முடியும். சோ கனெக்ட் பண்றப்ப மறக்காம அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர்ல தான் இப்போ உள்ள கான்ஃபிகர் பண்ண முடியும். சரிங்களா, நீங்க சும்மா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கேட்கும், பட் வந்து அந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு கேட்காது. சரிங்களா, ஸோ அந்த 700 லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பட் இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த டிரைவர் வந்து அன்அவைலபிள் இருக்கு. சரிங்களா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட் சைட்ல இருந்து அதை வந்து ஒன் டிரைவ்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த டிரைவ்ல கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபைல நம்ம அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணுவோம்ல, ஸோ அதே மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கூகுள் டிரைவ் யூஸ் பண்றோம், அவங்க வந்து மைக்ரோசாஃப்டோட ஒன் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பப்ளிக்கில் போட மறந்துட்டாங்க போல, ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரிங்களா, ஸோ டவுன்லோடே ஆக மாட்டேங்குது, அந்த சைட் வந்து இல்லை அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ அந்த லிங்க் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அதை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், முடிஞ்ச டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இந்த ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கலருக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே கலர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இதில் கலர் வேரியண்ட்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ ஒரே ப்ராடக்ட் லிங்க்கையும் நான் அமேசான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போட் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு எந்த வெப்சைட்ல பிடிச்சிருக்கோ பர்ச்சேஸ் பண்ணுங்க. ப்ரோ, என்கிட்ட அமேசான் ஆப் தான் இருக்கு, நான் வந்து லேப்டாப்ல பர்ச்சேஸ் பண்ண போறது இல்லை, நான் மொபைல தான் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல மூணாவது லிங்கா ஷாப் நோன் ஒரு லிங்க் இருக்குங்க. அந்த லிங்கை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாட்ஸ்அப்ல அது கனெக்ட் ஆகும். சரிங்களா, வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆகி ஹெட்ஃபோன்ஸோட லிங்கை நீங்க எனக்கு மெசேஜ் பண்ற மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி செட் பண்ணிருப்பேன். ஸோ அதை நீங்க எனக்கு சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு லிங்க் எல்லாமே ஷோ பண்ணும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்ளிகேஷன்ல தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஏன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணாலும் பிரவுசர்ல தான் ஓபன் ஆகும். பட் வாட்ஸ்அப்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமேசான் அப்ளிகேஷன்ல ஓபன் ஆகும். அங்க வந்து நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அதுதான் சொல்லணும் நினைச்சேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 டேஸில் எனக்கு கொடுத்துட்டாங்க. காய்ஸ், நீங்கள் ப்ரைம் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டே டெலிவரி இருக்குது. இல்லை ப்ரோ, நான் இன்னும் ப்ரைம்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னால், ப்ரைம் ஜாயின் பண்ணுறதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் 24 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் ப்ரைம், 500 ரூபாய் அப்படியே ஃப்ளாட் பேக் வந்துடும். சரிங்களா, ஸோ அந்த ஒரு ஆஃபர் இருக்குது, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்னு லிங்க் கொடுத்துருப்பேன். காய்ஸ், இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போட் இம்மோர்டல் 1000D யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றுமே தெரில. பட் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் புதுசாக ஒன்று ஆட் பண்ண மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 7.1 தான். ஸோ அதே ஆர்ஜிபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி காய்ஸ், அதில் ஆர்ஜிபி கிடையாது, பட் இதில் ஆர்ஜிபி இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் 700 வாங்க, ஏன்னா இதுதான் புது மாடலு. ஸோ புது மாடல் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ஏன் பழசை நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க, புது மாடல் 700 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது எனக்கு கேட்டால் பெஸ்ட். காய்ஸ், பக்காவா இருக்கு. ஒரு கேமிங் அப்படின்னா இதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். GTA 5A. இல்ல ப்ரோ, நான் ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து ஹெட்போன் ஜாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து இமோர்டல் 1000D இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நிறைய பேர் அதான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இதை நான் கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. காய்ஸ், இதெல்லாம் கால் சென்டருக்கு பக்காவா இருக்கும். சரிங்களா, ஏன்னா யூஎஸ்பி போர்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க கனெக்ஷன் கொடுத்துக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த எல்இடி ஆஃப் பண்றதுக்கு, அதாவது ஆர்ஜிபி ஆஃப் பண்றதுக்கு, மைக் மியூட் பண்றதுக்கு, அன்மியூட் பண்றதுக்கு பக்காவா இருக்கு. ஸோ நீங்க ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, கேமிங், கால் சென்டர், கால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே இது பக்காவா இருக்கும். ஒர்த்தான ஒரு ஹெட்ஃபோன்ஸ். காய்ஸ், இதுல ஆர்ஜிபி எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஃபுல்லாவே இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க, தென் இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆர்ஜிபி ஃபங்க்ஷன்ஸ்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பான்ச் இது ஓவர் இயருங்க. ஸோ வந்து மேல காதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பக்காவா இருக்கு ஸ்பான்ச். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப் இருக்கு. சரிங்களா, ஒரு மாதிரி ஒரு லெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க தலையில கரெக்டா உட்காரத்துக்கு. தென் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைடட் கேபிள்ஸ் வந்து அங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மினிமம் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு லைஃப் தரும். சரிங்களா, நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணீங்க, அதாவது ரொம்ப டேமேஜ் பண்ணாம யூஸ் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு தாராளமா இந்த கேபிள்ஸ் எல்லாம் ஒர்த்து. இது அங்காது இந்த கேபிள்லாம் அவ்வளோ கெட்டியா இருக்கு, கடப்பாற மாதிரி இருக்கு. சரிங்களா, ஸோ என்னென்ன அசசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
கைஸ் உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இதை பற்றின சில டீட்டெயில்ஸு, தென் வந்து எப்படி அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கைஸ் சாஃப்ட்வேர் இருந்தால் தானே ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலே பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேரே இன்னும் அந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த யூசர் மேனுவல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கலாம். தென் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு போட் சைட்லேருந்து 1 இயர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட்லேயே ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக எந்த டிஃபெக்ட்டையும் பண்ணாமல் அதுலேயே டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக 1 இயருக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சசரிஸ். கைஸ் இந்த ஒரு கேபிளோட லென்த்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் சரிங்களா, எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ ரொம்ப பெருசுங்க இது. பிசி கேம்லலாம் விளையாடுறப்ப நீங்கள் பேக்கெண்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டத்தோட பேக்கெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய ஒயரு, ஒரு 2 மீட்டருக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது ஒரு 1 மீட்ரு, அப்புறம் இங்கே ஒரு 1 மீட்ரு, ஸோ மொத்தமாக 2 மீட்டர் இருக்குது. ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து கேமிங்கு, ஸோ இந்த கால் ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் வந்து நான் அதை வியர் பண்ணி காமிக்கிட்டுங்களா, உங்களுக்கு வந்து நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கரெக்ட், வேறு லெவலுங்க. இது வந்து இஎன்எக்ஸ் இருக்குது சரிங்களா, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ வெளியே என்ன பேசுறது அது எதுவுமே உங்களுக்கு கேட்காது சரிங்களா. ஸோ கொஞ்சம் வியர் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுகிறதே எனக்கு ஒரு மாதிரி கேட்காத மாதிரியே கேட்குது சரிங்களா. ஸோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதாவது உங்களோட ஹெட்டுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டாக காதை கவர் பண்ணுது சரிங்களா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை கேமிங்க்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸில் இது யூஸ் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு நம்ம லார்டு லபக் தாஸ் இல்லை ஆன்லைன் கிளாஸ் வந்து இதில் அட்டன் பண்ணுறக்கு. ஸோ உங்களுக்கு கால் சென்டர்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இது பக்காவாக யூஸ் ஆகும், நல்ல ஒரு ஹெட்ஃபோன்ஸ் சரிங்களா. ஓகே ப்ரோ, இது ஏதாச்சும் போட்டு காட்டுங்க ப்ரோ, சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியுது. கைஸ் இதை டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் தான் இதோட மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இதோட RGB எப்படி இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். தென் ரிவ்யூ, இது வந்து அன்பாக்சிங்கு. ஸோ ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை ஒரு டெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே கைஸ், இதுதான் நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் என்னோட பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணுறேன், எப்படி எரியுது க்ளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து RGBயை ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். கைஸ் வேறு லெவலில் இருக்குங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ RGB கலர்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் லுக் கொடுக்கும் சரிங்களா, ஃபுல்லாக RGB பக்காவாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த LED பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஊவர் மோட் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் க்ளோ ஆகுது, தென் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து லோட் ஆகுது, தென் வேறு ப்ளூ இருக்குது, ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, தென் வந்து வேறு மறுபடியும் ரோஸ் இருக்குது, அவ்வளோதாங்க. ஃபைனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் பண்ணுற மாதிரி தென் ஃபஸ்ட் இருந்து சரிங்களா. ஸோ வந்து எல்லா கலருமே எரியிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரை டிம்மாகி எரியிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு எல்லாமே, அதாவது எல்லாமே ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஓகே கைஸ், பக்கா வேறு லெவலு. ஸோ வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. மைக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா, ஏன்னா ஒவ்வொரு டைம் நல்லா நீட்டிகிட்டு இருக்கும் அது செட் ஆகாது. ஸோ வந்து நம்ம பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக HD மைக் கொடுத்துருக்காங்க சரிங்களா, இது வேறு லெவல் HD மைக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இது பெட்டராக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள் கைஸ், இனிமேல்மே நல்லா இருக்குங்க, கம்ஃபர்ட்டாக இருக்குது, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. கைஸ் 2500 ரூபாய்க்கு இதை வாங்கலாமா ப்ரோ, ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ஒயர் குவாலிட்டி, உள்ள இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. 2500 ரூபாய்க்கு ஒர்த்து ப்ரோ. எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நான் எப்படி ப்ரோ இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, அதாவது ரிவ்யூ சூன் போடுறேன், அந்த கண்டென்ட் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். கைஸ் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா 2500 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. ஓகே கைஸ், நீங்கள் எதிர்பார்த்ததை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோக்கு. தென் வந்து இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ பீஸா.